வேலைக்கு போவாம வீட்டுல இருக்கிறதால தீப்தி கிட்ட வீட்டுல எல்லா வேலையும் அவளைதான் பண்ண வச்சாங்க தீப்தி வீட்டுல வேலை பார்க்க முடியாம ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டுகிட்டே செஞ்சா அவளை அவங்க பொண்ணுன்னு நினைக்காம அவள ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க தீப்திய அவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்படுத்தினாலும் அத தீப்தியால உணரவே முடியல ஏன்னா அவளுக்கு அவளுடைய அம்மா மேலேயும் தம்பி மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை அவங்க ரெண்டு தான் அவளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவ அவங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை அவங்க அவளை எவ்வளோ திட்டி வேலை வாங்கினாலும் அவங்க ரெண்டு பேரை அவ கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சா இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் கமல் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசினான் அப்படியா அப்பனா அந்த சதுரம்புச்சோல விட்டு போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா அப்படியா எப்படிமா அத நீயே பாருடா தீப்தி தீப்தி என்னம்மா கூப்பிட்டீங்க தம்பியோட ஆபீஸ் சிட்டில இருக்குல்ல அவனுக்கு வீடும் ஆபீஸும் ரொம்ப தூரமா இருக்கான் அதனால சிட்டிக்கே ஷிஃப்ட் வரும் அப்படியா சரிமா

மருமக போய் பேசி பாப்போண்டா அவ வரலன்னு சொல்லிட்டானா உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் எத்தனை நாள்ரா அவளுக்காக நீ எதிர்பார்த்து வாழ்க்கையே வீணடிச்சிட்டு இருக்க எங்களுக்கும் வயசாகுது நாங்க ஏதோ போற காலத்துக்குள்ள என் பேரங்கிட்டயோ பேத்துக்கிட்டயோ விளையாடணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா இல்லப்பா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அவ கண்டிப்பா திரும்பி வருவான் என்ன நம்புங்க ஒருவேளை அவ வரலனா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேக்குறேன் சரிடா எங்கள் கூட அவ வீட்டுக்கு திரும்பி வரணும் தான் இருக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படினு இவங்க எல்லாரும் முடிவெடுத்து வச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே கமல் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம ஒரு பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் வந்து நின்னதை பார்த்த அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க என்னடா கமல் என்ன பண்ணி இருக்க உங்க அம்மா நான் செத்துட்டே நினைச்சிட்டியா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாத கல்யாணம் பண்ணிட்டு வந்து திடீர்னு ட்ரிப் பண்ணி நிக்கற நீ என்னோட விருப்பத்தை நீ எப்பவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்னு நினைச்சதாமா நான் இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன புரிஞ்சிக்கமா என்னடா புரிஞ்சிக்கணும் நான் உன்ன நீ இவ்ளோ திடீர்னு திடீர்னு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அம்மா நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமா அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சி இவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன வேற யாரையாச்சும் வெச்சு கல்யாணம் பண்ணி வெச்சுவாங்களோன்னு பயத்துல நாம நான் உடனே இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா இந்த ரெண்டு பேரிய ஏத்துக்கமா என்னடா மன்னிக்கணும் உன்னை உங்க அம்மா நான் ஒண்டியா உனக்காக தானடா இருக்கேன் என்கிட்ட கூட உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா நான் என்னெல்லாம் கனவு கண்டு வெச்சிருந்தேன் ஒரே நாளைக்கு என் கனவு எல்லாத்தையும் கலச்சிட்டியேடா விஜயம்மா கமலுக்கு நிறைய வரதட்சணை கொடுக்குற பொண்ணா பார்த்து பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கனவெல்லாம் கண்டாங்க ஒரே நாள் அவங்க கனவெல்லாம் துக்குள் தூளாக உடஞ்சி போனதால அவங்களுக்கு கோபம் ஆத்திரம் எதையுமே தாங்கவே முடியல இருந்தாலும் புள்ள தாலி கட்டி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானே அவங்களால மறுக்க முடியாம அமைதியாக ஆயிட்டாங்க கமல் முன்னாடி அவங்களுக்கு அவளை பிடிக்கலனாலும் பிடிக்கிற மாதிரி நடிச்சாங்க

எனக்குள்ள நான் ஒண்டியா பேசி பேசி எங்க பைத்தியまいடுவனோனே என்ன நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அம்மாவும் தம்பியும் சென்னைக்கு போனதுல டெய்லி ஒரு வாட்டி கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாங்க அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் இப்ப சுத்தமா அவங்க எனக்கு ஃபோன் பண்றதே இல்ல அவங்க ரெண்டு பேரும் நம்பிதானே நான் இருக்கேன் அவங்க பண்ணலனே நான் ஃபோன் பண்ணா கூட அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இங்கிட்ட செலவுக்கு கூட பணம் இல்ல இன்னைக்கு சாப்பிட கூட என் கையில காசு இல்ல நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி ரெண்டு மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்னு சொன்னா முதல்ல ரெண்டு மாசம் பணம் அனுப்புனான் அதுக்கப்புறம் அவன் சுத்தமா பணம் அனுப்புறதே கூட நிறுத்திட்டான் இப்ப நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல வேற வழி நம்ம நேரா போய் அம்மாவையும் தம்பியையும் பார்க்கணும் ஊருக்கு இப்பவே கிளம்பலாம் எதுக்குமேல ஒண்டியோ இந்த வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து தீப்தி கூட சென்னைக்கு கிளம்பிட்டா மறுநாள் காலையில தீப்தி அங்க இருந்து கிளம்பி விஜயம்மா வீட்டுக்கு வந்தா தீப்தி வீட்டுக்கு போன உடனே வீட்டுல ஹால்ல கமலோட ஒய்ஃப் இருந்தா தீப்தியை பார்த்து இப்படி கேட்டா வாழங்க அப்ப கமலும் அவங்க அம்மாவும் ஹாலுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தீப்தியை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க என்ன இவன் சொல்லாம கள்ளமா திதிதிப்புன்னு வந்திருக்கா அத்தை இவங்க தான் கமலோட அக்காவா என்னமா இந்த பொண்ணுங்களை அத்தன் சொல்றா யாருما இந்த பொண்ணே வேற யாரு இவ தான் கமலோட பொண்டாட்டி அது கேட்ட தீப்தி ஷாக் ஆனா என்ன பிரச்சனையா அவன் பிஸில உனக்கு காசு அனுப்ப மறந்துட்டு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல உள்ள வா அப்படின்னு தீப்தியை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க விஜயம்மா